புதுசா? இல்ல பழசு. நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் உன்ன கேட்டேன். நான் டிரஸ் நினைச்சேன். டிரஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்துல இருந்து வரும்போதே தெரியுது. நீ புரியல, பறந்திருக்கல. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? அதா அது நீங்க திறந்து நான் உள்ள ஆள் இருப்பாங்க பாருங்க, கூட்டி இருப்பாங்க. கொஞ்சம் மீட்டிங் வருது, ஏதோ இது அடைச்சாங்க, உள்ள இருக்காங்களா? பசு மூணு. ஆமா, ஆனா லீவா தெரியலையே. எதோ சொல்றீங்க, எங்க போடுத்துருக்காங்க? கோணைசாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நகி பேட்டா? பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்க. பாத்து கொடுங்க, ₹25 என்ன அதெல்லாம் அந்த அளவு காசு நம்ம செலவுக்கே பத்தாது. வாங்கிட்டு வந்தது ₹30, நீங்க ₹5 எடுத்து தான் கொடுத்தாங்க. ₹140க்கு ரொம்ப கம்மியா விலை கேக்குறீங்க. எங்கேயாவது போய் வாங்கிருக்கு, ₹30 கொடுத்து நான் உங்க போய் சேர்த்து தந்துடுறேன். ஆ, எவனும் தர மாட்டேன். வச்சிருக்காங்க, தர மாட்டாங்க, தர மாட்டாங்க. அதெல்லாம் முடியாது. நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு தான் நல்லா ஓடும். குருபூஜை நாளைக்கு தானே? இன்னைக்கா? நாளைக்கு மிலாடி நபி வேற வருது, முஸ்லீம் வேற பண்டிகை. வாங்க ₹140 முத்துப்பட்டி ஏரியால கிடைக்காது. மதுரை, சிவகங்கை, ராம்நாடு கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஒரு பொட்டு கிடையாதுண்ணா. அதெல்லாம் முடியாது. பாருங்க, போடுறதா பாருங்க. சத்தியமா சொன்னாலுமே என்கிட்ட கொடுக்க முடியாதுல்ல. நான் நட்டத்து கொடுக்க முடியாதுல்ல. ஒரு ஆள்கிட்ட வாங்கிட்டு நட்டத்து கொடுத்துருன்னா என்ன?
வேறமில்லாதவரா இருக்கீங்களே. இறந்த புறாக்கி வர்றது எங்களுக்கு பாவம் பார்த்தா.